இன்னைக்கு எங்க ஊர்ல முளைச்ச ஃப்ரெஷ்ஷான காளானை தான் நம்ம சமைக்க போறோம். காளான் உப்புரோடு செய்ய போறோம். காளான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ மண்ணா இருக்குன்னு. இப்பதான் புடுங்கிட்டு வந்தது. இந்த புடுங்கிட்டு வந்த காளானை தண்ணியில போட்டு கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்தோன்னா நல்லா காளான் கிளீன் ஆயிடுச்சு. காளான் தான் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கிறோம். ஏன்னா சின்ன மண் இருந்தால் கூட குழந்தைங்களால் சாப்பிட முடியாது, நெரு நெருன்னு இருக்கும். ஸோ காளானை சுத்தமாக கழுவி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ காளானோட தண்டை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது மண்ணில் இருந்தனால நம்ம வந்து கிருமி நாசினிக்காக மஞ்சள் போட்டு இதை நம்ம கழுவி வச்சுக்கிறோம். அதுவும் நல்லது தான். ஸோ சுடுதண்ணியை கொதிக்க வச்சதுக்கப்புறம் மஞ்சள் தேவையான அளவு உப்பு போட்டு காளானை கழுவி வச்சுக்கிடுவோம். கழுவுன காளானை நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம வதக்குன உடனே எல்லாமே சிறுசாக போயிடும். அதனால் நாங்கள் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வானல் காய வச்சோன்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து சேர்த்து சோம்பும் சேர்த்துக்கிட்டோம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டோம். கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். உப்பு சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச காளானை சேர்த்து வதக்கிக்கிடுவோம். காளை நல்லா வதங்கிடுச்சு. நம்ம போடும் போது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்வளோ சிறுசாயிருச்சுன்னு. இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சிக்கன் பொடி சேர்த்துக்குருவோம். நல்லா வதக்கின உடனே காளான் ரொம்ப சிறுசாயிருச்சு. இப்போ காளான் உப்புரட்டு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ஊர்லேயே போடுங்க ஃப்ரெஷ்ஷான காளானில் நாங்கள் காளான் உப்புரட்டு செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதை காட்டிலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காளானில் சமைச்சு சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.